கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜீவ வெளிச்சம் பார்வையிட்டவர்களை அழைத்து, இந்த குழுவினரை அழைத்து, இந்த நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சபையிலே ஒரு ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துவதற்கு மிகவும் பாடுபட்டு அன்பாய் எங்களை அழைத்து உபசரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சபையின் போதகர் பாஸ்டர் விஜயன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இங்கே மேடையிலே அமர்ந்து இருக்கின்ற திருச்சபைகளை நடத்தி தியாகத்தோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் மிகுந்த பாரத்தோடும் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் சொன்னது போலவே இந்த கூட்டத்தை நாங்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து நடத்துவதற்காக சில ஒழுங்குகளை செய்து கொண்டிருந்தோம். சில ஊழியர்கள் ஊழியங்கள் எங்களுக்கு இருந்தபடியினாலே இன்னொரு நாளை ஐயா ஆயத்தப்படுத்தி இந்த காரியங்களை ஒழுங்கு செய்தார்கள். ஆகவே இந்த நாள் இங்கே இந்த நாளிலே நடத்துவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே எங்களுக்கு முன்பாக ஐயா அறிவித்தது போலவே இங்கே நீங்கள் காண்கிற பார்வையிட்ட மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவருடைய பாடல்களை கேட்டீர்கள், ஆராதனையை கேட்டீங்க. இன்னும் ரெண்டு நாள் நம்முடைய சபையிலே நாங்கள் இருப்போம், ஊழியங்களை செய்வோம். எங்களுடைய இந்த 3 நாள் கூட்டங்களும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சபைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தர வேண்டும், சபையிலே மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிக பாரத்தோடு ஜெபத்தோடும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை செய்வாராங்க. ஆமென். காலம் கடைசியாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிற இந்த வார்த்தை வெகு சீக்கிரமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆமென். எத்தனை நாள் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம வைப்பாரு, நம்ம எத்தனை நாள் ஆண்டவரை ஆராதிப்போம் என்பது தெரியவே தெரியாது. கடந்த நாட்களிலே நாம் கண்ணாக நாம் கேள்விப்பட்ட நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவிலே நம்முடைய நடந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்தீங்க, நீங்க கேள்விப்பட்டீங்க. நான் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று, நானும் என்னுடைய 2வது மகனும் அங்கே சென்று, அங்கே மக்கள் உயிரோடு புதைகுண்ட இடங்களை எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப மனக்கவலையாக இருந்தது. அங்கே சொல்லப்பட்ட சில நிகழ்ச்சிகள், 3 கிராமங்கள் மொத்தமாக அடியோடு அடிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த மலை சரிவு வந்து அது போகிற இடத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 அடி ஆழத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த மலை சரிவினாலே மரங்களும் எல்லாம் மொத்தமாக வந்து அப்படியே செருத்தது போல நின்றதுனாலே சில கிராமத்தில் அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகி கிராமம் அழிந்து போய் அந்த கிராமத்தை அழிப்பதற்கென்றே வந்தது போல இருந்தது. அது ஒரு பரிதாபமான செயலாக இருந்தது. இன்னொரு காரியத்தை அந்த கிராமத்து மக்கள், அதை சுற்றி வட்ட மக்கள் சொன்னார்கள், ஐயா இரவு 1.5 மணி அளவில் வந்தது, 2 மணிக்குள்ள எல்லாரையும் மாறிக்கொண்டு போயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா ராத்திரி சாப்பிட்டு பர்த்டே கொண்டாடி, பிறந்த நாட்களை கொண்டாடி, நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், 1.5 மணிக்கு எதுவும் தெரியாமல் நன்றாக தூங்கி கொண்டிருந்தவர்களை கிட்டத்தட்ட 60-64 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஆறு அடிச்சுட்டு பிணமாக எடுக்கப்பட்டார். படுத்தவர்கள் பாயோடு சுருட்டி கொண்டு போகப்பட்டார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இது இயற்கையினுடைய ஒரு அகோரம் என்று சொல்வதா, இல்ல காலத்தின் கடைசி என்று சொல்வதா என்பது தெரியவில்லை. ஆனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், நமக்கு கிடைத்திருக்கிற காலம் மிக அரியதானதாக இருக்கிறது. அல்லேலூயா. மிக அருமையான அரியதான காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிறேன். நன்றாக தூங்கினவர்களை பாயோடு சுருட்டி கொண்டு போய் பெட்ஷீட்டுகள், பிள்ளைகளுடைய சாப்பாடு பாத்திரங்கள், தையல் மிஷின்கள், அவர்கள் பயன்படுத்துகிற ஸ்கூட்டர்கள், வாகனங்கள், கார்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி கிடக்கிறத பார்க்கும்போ இருதயமே உடஞ்சு போச்சு. அங்கே ஒரு மலையாள நியூட்ரிஸ்மெண்ட் எடுத்து அப்படியே பார்த்தோம், பிள்ளைகள் பயன்படுத்தின நோட்புக் எல்லாம் பார்த்தோம், இருதயம் நொறுங்கி போறது. ஆகவே அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதோ ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள், ஆடல் நம்முடைய பாடல்கள், துதிகள், அப்புறம் எல்லாம் இருந்து பழைய வாழ்க்கைக்கு போகிறத விட இந்த கூட்டங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய பரிசுத்தத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற நாட்களாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
கடந்த அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அதே போல இங்கே பார்வையற்றுடைய இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் நீங்கள் அதிகமாக நேசித்தீர்கள். இந்த ஊழியத்தை செய்வதற்கு கடந்த அருமையானே நான் இந்த ஊழியத்தை சென்னையிலே நாங்கள் மையமாக வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சொந்த ஊர் ஆத்தூர் 1978 வருஷத்தில் படிப்பதற்காக நான் சென்னைக்கு சென்றேன். படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. அப்பொழுதே நான் ஒரு ஐபிசி சபையிலே அந்த போதகர் என்னை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திலே ஒரு பார்வையற்றவர் வந்தார். அவருடைய சாட்சி பாடல்கள் எல்லாம் என்னை தொட்டது. அதன் மூலமாக அந்த ஊழியத்துக்கு எதிராக கடவுள் வழி நடத்தினார். ஒரு பார்வையற்றோடைய மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழிய நிறுவனத்திலே 21 ஆண்டுகள் 5 மாதங்கள் அதிலே அந்த ஊழியத்திலே நான் பங்கு பெற்றேன். அதற்கு பிறகு 6 வருடங்கள் பைபிள் காலேஜ் படித்து ஊழியத்தை செய்வதற்காக வந்த பொழுது மறுபடியும் பார்வையற்றவர்களுக்கு இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை தேவன் தந்தபடினாலே 2002 ஜூன் 10 ஜீவ வெளிச்சம் என்ற பெயரில் அரசாங்கத்திலே பதிவு செய்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஊழியங்கள் 3 மாநிலங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நல்ல எழுப்புதலாக பார்வையற்ற மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே தான் நாங்கள் மைசூரிலே ஒரு பார்வையற்ற சகோதரிக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். வைராக்கியமான ஒரு குடும்பத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். காவேரி ஆற்றிலே அதனுடைய கிளை ஆற்றிலே கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல ஞானஸ்நானத்தை கொடுத்தோம். இப்படி இந்த ஊழியங்களை குறித்து கொஞ்சம் பாஸ்ட் அறிவாங்க. அது நமக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய அருமையான ஆத்தூர் சபையினுடைய ஊழியக்கார அம்மா சரோஜா அம்மா இந்த ஊழியங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறாங்க. இந்த டீமை நல்லா உபசரிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் ஊட்டி இருக்கிறாங்க. அவங்க நல்ல அனுபவம் பெற்றுவாங்க. அவங்களை இங்கே நம்முடைய மத்தியிலே இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதே போல் எங்களை காலையிலிருந்து மட்டுமாக எங்களை நேசித்த அருமையான நித்யநேசன் ஐயா அவர்களுக்காக சத்யநேசன் ஐயா அவருடைய குடும்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மிக அன்பாக உபசரித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் உங்களுடைய மத்தியிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை பேச வேண்டும் என்றிருந்தேன். அது கிட்டத்தட்ட நேரம் ரொம்ப எடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால வெகு வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக கடந்து செல்வோம். நாளை தினத்திலும் நாளை மறுநாள் தினத்திலும் மீதியுள்ள காரியங்களை எங்களை பற்றியும் ஊழியங்களை குறித்த காரியங்களையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு எங்களுடைய ஒரு வாக்குத்தத்த பாடல் எந்தன் தேவனால் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் 2004 அதாவது இந்த பாடல் மலையாள பாடலுடைய மொழிபெயர்ப்பு என்றே தெய்வத்தால் நிச்சயம் அனுக்கிரகம் பிராபிச்சிடும் ஞான் என்ற பாடலுடைய மலையாள மொழிபெயர்ப்பு. 2004 பார்வையற்றவர்களுக்காக நடத்தின முகாமிலே இந்த பாடலை சொல்லிக் கொடுத்தோம். அதிலே இருந்து இந்த பாடல் ஒரு உலக புகழ் பெற்ற பாடலாக இருக்கிறது. எங்களுடைய முதல் வாலியும் VCD-யிலும் இதை வெளியிட்டிருந்தோம். இது ஒரு வாக்குத்தத்த பாடல். இந்த பாடலுடைய பாடலை இந்த பாடலுடைய முதல் அடியும் கடைசி அடியையும் இன்னைக்கு தமிழிலே பாடுவோம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் கிடைக்குமானால் மலையாளத்திலே பாடலாம். இதற்கு பிறகு அதை இந்தி மொழியிலும் ஒரு நாளிலே பாட ஆண்டவர் கிருபை செய்வாராக. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த பாடலுடைய 2 அடிகளை உங்களுக்கு முன்பாக நாங்கள் பாட இருக்கிறோம். கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரக்குறையில்லை, தேவைகள் ஒன்றுக்குமே தடை இல்லை என்று முதலடி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேசத்திலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அருமையான கட்டுடைய பிள்ளைகளை, கடைசி அடி என்ன சொல்கிறது என்றால் இனி என்றும் கடன் வாங்கப்பட மாட்டார். ஆமென். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன், என் வாழ்க்கையில் உயர்வடைவேன், உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. நம்முடைய அரண்மனை இந்த CSI இந்த நம்முடைய அதாவது பூர்ண சுவிசேஷ திருச்சபை மக்கள் நாம் கடன் இல்லாதபடி வாழணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த 2024 நம்ம கடன் எல்லாம் அப்படியே புதஞ்சு போகணும். ஆமென். அதே வயநாட்டில் புதஞ்சு போகிறது போல அது அப்படியே புதஞ்சு போகணும்.
ஒரு புதிய வாழ்க்கை 2025 கர்த்தர் தருவார். ஆமென். அதை நினைக்கிறவங்க எல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவம், கடனோடு வாழ்வது சாபம். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையை மாற்றும், என்னை உயர்வடையை செய்யும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோட பாடுவோம். கர்த்தர் எப்படியே செய்வார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலையிலும் நல்லதொரு கன்வென்ஷனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து நாங்கள் பாடல்களை பாடவும் உம்மை துதிக்கவும் சோத்திரிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீரைகளுக்கு ஒரு தருணத்தை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொடிய பொல்லாத காலங்களிலே எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே உட்காருவதற்கு என்று காலநிலையை உருவாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சபை மக்களை ஆசீர்வதி. இதை ஆயத்தப்படுத்தின அருமையான போதகர் ஐயா, திருச்சபை மக்கள், எங்களோடு அமர்ந்திருக்கிற அருமையான போதகர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆண்டவரை கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தாருக்காக, இதன் மூலமாய் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார்.
எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற வசனங்களோடு பேசும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்தன் என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுகிறதில் தான் ஒரு பெரிய உயிரே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபைகளுடைய ஒரு உயிர் மீச்சு எல்லாம் இருக்கிறதா, ஒரே ஒரு வார்த்தை அல்லேலூயால தான் இருக்கு. ஆமென், கர்த்தருக்கு சுதந்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபையாகி தந்த நாட்கள். கடந்த காலங்களிலே 2019 ஆரம்பித்த ஒரு கொடிய கொள்ளை நோய் 2022 வரை நீடித்தது. அநேக மக்களை அது மாறிக்கொண்டு போனது. ஊழியக்காரர்கள் என்று பார்க்கவில்லை, மருத்துவர்கள் என்று பார்க்கவில்லை, பெரிய என்ஜினியர்கள் என்று பார்க்கவில்லை, பணக்காரன் என்று பார்க்கவில்லை, ஏழை என்று பார்க்கவில்லை, எல்லாரையும் மாறிக்கொண்டு போனது. இந்த காலகட்டங்களிலே மறுபடியும் சபைகளிலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் உருவாகுமா என்ற ஒரு கேள்விக்குறி தான் எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டம் கொடியதாக இருக்கும் பொழுது இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த 85 வயது ஒரு தாத்தா, அவர் ஒரு வாட்ஸ் அவருடைய ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தாத்தா அதாவது கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் முடிந்து உயிரோடு வெளியே வரும் பொழுது அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் அவருக்கு ஒரு பில்லு கொடுத்துச்சு. அந்த பில்லை பார்த்தாரு, வாங்கினாரு, திருப்பியும் ஒரு அடிஷனல் பில்லு ஒன்று கொடுத்தாங்க. அந்த பில்லு அதையும் வாங்கினாரு. அது ஒரு 4000 யூரோவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய், 3.75 லட்சம் ரூபாய்க்கான அந்த பில்லு. அப்போ அந்த தாத்தா அதை வாங்கிட்டு என்னன்னு கேட்டார். அப்போ அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் சொல்லிச்சு, ஐயா, நீங்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் இருந்தீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆக்சிஜனை கொடுப்பதற்காக அது 15 நாட்கள் நாங்கள் உங்களுக்கு வெண்டிலேட்டர் வைத்து ஆக்சிஜனை கொடுத்தோம், அந்த செலவு தான் இது அப்படின்னா. தாத்தா வாங்கிட்டு மறுபடியும் அழுதார், ரொம்ப கடிவிட்டு அழுதார். உன்னை ஆஸ்பத்திரி நிர்வாகம் கேட்டுச்சு, தாத்தா உங்களுக்கு இந்த பணத்தை கட்டுவதற்கு முடியாதா, அதற்கு வேண்டிய வசதி இல்லையா, நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த தாத்தா சொன்னாரு, நான் அதற்காக அழவில்லை, நீங்கள் எனக்கு 15 நாள் ஆக்சிஜனை கொடுத்ததுக்காக 3.75 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணி இருக்கிறீங்க. ஆனால் இந்த 85 வயது வரையிலும் எனக்கு ஆண்டவர் இலவசமாக ஆக்சிஜனை கொடுத்தாரு, அதற்கு சார்ஜ் பண்ணி இருந்தா எத்தனை கோடி ரூபாய் தான் கட்டி இருக்கணும், அதை நினைச்சுதான் நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த 85 வயது வரையிலும் இலவசமாக ஆக்சிஜனை தந்து, இலவசமாக காற்றை தந்து, இலவசமாக சாப்பாடை தந்து, இலவசமாக தண்ணீரை தந்தாரு, அந்த தேவருக்கு நன்றி அப்படின்னாங்க. எல்லாரும் கரங்களை தட்டியாமே, அவே இத்தனை வயது வரையிலும் நமக்கு நம்ம இலவசமாய் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்து வழிநடத்தினாரு. அவருடைய கிருபை எவ்வளவு பெரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம வீட்டு போனவங்க எல்லாம் பாவிகள், இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு கிடையாது. ஏதோ உங்க மேல ஒரு கிருபை வச்சு என் மகள் என் மகன் இன்னும் சில காரியத்தை செய்யணும், இன்னும் கொஞ்சம் காலம் இவங்க மூலம் என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டுதான் நமக்கு நாட்களை நீட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் செய்திக்காக ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். நேரடியாக வசனத்துக்கு போவோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு அதாவது வசனம். அதற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, மலை பிரசங்கம் அப்படின்னு, அதாவது செர்மன் ஆன் த மவுண்ட். இந்த செர்மன் ஆன் த மவுண்ட், அந்த மலையிலே ஏறி இயேசு பிரசங்கம் பண்ணினார். அந்த மலை பிரசங்கம் மிக அருமையானது, உலக புகழ் பெற்றது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அநேக தலைவர்களை அது ஈர்த்த ஒரு வார்த்தைகள் தான் அந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிதாவாகிய தந்தையாகிய மகாத்மா காந்தி கூட அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார்.
என்னை அதிகமாய் கவர்ந்ததும் என்னை ஒரு தலைவனாக உருவாக்கினதும் இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது திருச்சபை ஆராதனைகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அவர்கள் நன்றாக பைபிளை படித்திருக்கிறார்கள். அவருடைய சுய சரித்திரத்தை நீங்கள் படித்தால் தெரியும். ஆகவே மகாத்மா காந்தியை போல அநேக தலைவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்ததுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். அதிலே ஒரு வார்த்தை தான், அது ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது, மத்தேயு 5:1-3 வசனமே சொல்கிறது, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தொடங்கி அவர் கீழே சொல்லிட்டே வர, அதுல 8 வசனத்திலே தான் ஒரு வார்த்தையிலே சொல்கிற வார்த்தை தான் எப்பொழுது நாம் கேட்ட வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அருமையானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த முதல் பகுதியை இருதயத்துள் சுத்தம் உள்ளவர்கள் என்பதை தான் இன்னைக்கு தலைப்பாக வைத்து செயல் நம்ம சிந்திக்க போறோம். கொஞ்சம் கவனிங்க. அதாவது எனக்கு இதை விரிவாய் பேசுவதற்கு நேரம் எனக்கு அனுமதி கொடுக்கவிட்டாலும் சுருக்கமாய் இதனுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஆண்டவர் இருதயத்தில் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இருதயத்தை பற்றி ஏன் அங்கே குறிப்பிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே பலவிதமான உறுப்புகள் இருக்கிறது. அந்த உறுப்புகளிலே மிக பிரதானமான ஒரு உறுப்பு இருதயம் தான். புரியுதா உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கிட்னி கெட்டு போனாலும் உயிர் உடனே போகாது, மூளை நின்று போனாலும் செயலிழந்து போனாலும் உயிர் நின்று போகாது. ஆனால் அருமையானவர்களே, கண்ணு கெட்டு போனாலும் உயிர் போகாது, காது கேட்காம போனாலும் உயிர் போகாது, ஆனால் இருதயம் நின்று போச்சுன்னா அந்த செகண்ட்ல என்ன செய்யும், உயிர் நம்மை விட்டு போயிடும். அப்ப ஒரு மனுஷனுடைய இருதய சரீரத்தை ஒரு மனுஷனை இயக்குவது அந்த இருதயம் தான். ஆண்டவர் சொன்னார், இந்த இருதயத்திலே நீ சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதே போலதான் அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த இருதயம் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு மனுஷனை நல்லவனாக்குறதும் இந்த இருதயத்தின் நினைவுதான், அதே மனுஷனை கெட்டவனாக மாற்றுறது இந்த இருதயத்தின் நினைவுதான். ஆமென். ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போவதும் இந்த இருதயத்தின் நினைவுதான், அதே மனுஷனை பரலோகத்துக்கு நேராய் அழைத்துக் கொண்டு செல்வதும் இந்த இருதயத்தினுடைய நினைவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்துவதும் இந்த இருதயத்தினுடைய நினைவுதான், அதே மனுஷன் கெட்டு போவதும் இந்த இருதயத்தினுடைய நினைவுதான். ஆகவே ஒரு மனுஷனுடைய நம்முடைய சரீரத்துக்கு இந்த இருதயம் எப்படி முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போலவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இந்த இருதயத்தின் நினைவுதான் அவரை நிர்ணயிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற உன்னுடைய இருதயம் நீ சுத்தமாய் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றேன். அதே அருமையனுடைய பல விதமான இருதயங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நம்முடைய பைபிள்ல இருதயத்தை குறித்து ஏராளமான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த குறிப்பெல்லாம் நீங்க பைபிளை புரட்டி வருஷக்கணக்கில் படிச்சாலும் நோட் பண்ண முடியாது. ஈஸியாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒத்த வாக்கிய பைபிள்னு ஒன்று இருக்கு, அதுல இருதயம் என்ற தலைப்பை எடுத்தீங்கன்னா அந்த இருதயத்திலே பற்றி இருக்கிற எல்லா குறிப்புகளும் வரும். ஆனால் நான் உங்களுக்கு அதிலே 4 விதமான இருதயங்களை குறித்து இன்றைக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்து வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 16 அதனுடைய 17 வசனத்தை வேகமாய் ஒருத்தர் வாசிக்குவார். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. இங்க நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் சுருக்கமா சொல்றான். ஈசா என்பவருடைய வீட்டிலே ராஜ அபிஷேகம் நடக்கிறது. இஸ்ரவேல் முழு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுவதற்காக ஒரு ராஜ அபிஷேகம்.
அங்கே சாமுவேல் தைல குப்பியோடு அபிஷேக தைலத்தோடு போய் இருக்கிறார். அங்கே இருந்து அங்கே அந்த ஈசா இடத்துல சொன்னார், உன்னுடைய குமாரனை நீ பரிசுத்தமாக, உன்னுடைய குமாரனை பரிசுத்தமாக்கு அப்படின்னு ஒரு பெரிய தடபடல் விருந்து. அதில் மேலே அதே 17வது அதிகாரத்திலே மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அதுல இருந்து நீங்க தொடர்ந்து ஒரு 15 வரை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையனுடைய அந்த தடபட விருந்து நடக்கிறது. அப்போ நேரம் வந்த உடனே பரிசுத்தமான உடனே ஈசாய் சொல்றாரு, எல்லாம் ரெடியாச்சு, தீர்க்கதரிசி இடத்துல சொல்றார். உடனே சாமுவேல் ரெடியாய் ஆயத்தமாகிறார். உடனே ஈசாய் இடத்துல சாமுவேல் சொல்றாரு, உடனே பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லு, பிள்ளைகளை எல்லாம் இல்ல உன் பிள்ளையை வர சொல்லு அப்படின்னு. முதல்ல அவன் யார கொண்டு வரனா எலியாபை அழைத்து கொண்டு வர்றான். எலியாப்பு முடிக்கோட நல்ல ராஜ கம்பீரத்தோட அவர் அப்படியே நடந்து வர. அப்போ ஏனா எலியாப்புக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நான் தான் இந்த குடும்பத்தில பெரிய பையன், நாளையில் இருந்து ராஜாவாக போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு வரான். சாமுவேலும் அவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் நில்லு, இவனை என்ன செய்யாத, அபிஷேகம் பண்ணாத, ஏன்னா நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறது இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, பார்க்கறதுக்கு எல்லாரும் தங்க கம்பி அப்படின்றாங்க. அப்பே நம்ம பார்த்தோம்னா முகத்தை பார்த்து ஒரு பளபளப்பு ஒரு புன்சிரிப்பு அப்படின்னு பார்த்து பார்த்தோன்னா யோ ஐயோ எவ்வளவுது. அதாவது சென்னையில் ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எவ்வளோ அழகாக பொய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நல்ல அந்த பொய்யை ஒரு நல்ல சிரிப்போட சிரிச்சு, ஏ இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவா, அப்படியே நம்பிட்டு வருவோம். அருமையுடைய முகத்தினுடைய அந்த அந்த பொய் சொல்லுகிற அந்த தோற்றம், மனுஷனை ஏமாற்றுகிற ஒரு தோற்றம், அதை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலியா என்பவன் ராஜ அபிஷேகத்துக்கு ராஜாவாக தகுதியற்றவன், ஏன்னா இவனுடைய முகம் நல்லா இருக்கு, சரீரம் வாட்ட சட்டமாக இருக்கிறது, ஆனால் இவனுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது, இவன் ராஜா அபிஷேகம் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படின்றார். அமே பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் அருமையானுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். கர்த்தருக்கு சித்தப்பாரால் நேர கிடைத்தா இந்த தாவீதை குறித்து வேற ஒரு செய்தியிலே கொஞ்சம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியே ஈசாய் அடுத்த மகனாகிய அபினதாபையை அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த அபினதாபையும் ஆண்டவர் புறக்கணித்தார். அப்படியாக அடுத்தது இப்படியாக அடுத்த குமாரனாகிய சம்மாவை அழைத்துக் கொண்டு வந்தார். அப்படியே ஈசாய் 7 குமாரரை அழைத்துக் கொண்டு வந்தார். 7 பேரையும் கர்த்தர் புறக்கணித்தார். அலேலூயா, அலேலூயா. அப்போ இந்த சாமுவேலுக்கு ஒரு பெரிய சந்தேகம், உட்கார்ந்து யோசிக்கிறார். அப்போ ஈசாயை கூப்பிட்டு, ஈசாயே வேற யாவது உனக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஒரு பையன் இருக்கான், ஏன்னா அப்படிதான் கேட்க தோணும். ஏன் அப்படி கேட்க தோணும்னா, ஒரு பெரிய விருந்து, நம்ம வீட்டில் ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட், ஒரு சின்ன பேர் வைக்கிறது கூட, அவன் பையன் லண்டன்ல இருந்தாலும் எப்பா வாப்பா, கொஞ்சம் வாப்பா, டிக்கெட் போட்டு வாப்பா, இந்த சந்தோஷத்துல கலந்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் இங்க வனாந்திரத்தில் ஆடு மேய்த்த அந்த தாவீது அந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை. அலேலூயா, அலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டானோ அதே தாவீதை ஆண்டவர் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றி அலங்கரித்தார். அலேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக மாற்றினது தாவீதுக்கு செய்த ஒரு பெரிய செயல். அலேலூயா, அலேலூயா. அந்த பையன் உடனே ஈசாய் சொல்கிறாரு, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ சாமுவேல் சொன்னார், அவன் வருகிற வரையில நான் நினைச்ச மாட்டேன், சாப்பிட விட கூட்டிட்டுவான். பார்த்தா சௌந்தரியமான முகம், அழகான கண்ணு, நல்ல சின்ன பையன் வரான். உடனே கர்த்தர் சொல்கிறார், டே சாமுவேல் நீ எழுந்து, அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, நீ எழுந்து அவனை என்ன செய், ஒரு ஊழியக்காரன்ட்ட கட்டளையிடுகிறார். அப்படின்ற தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி ஐக்கியமாக இருந்தது. கர்த்தரை சித்தவனால் அடுத்த
நேரம் கிடைச்ச அந்த செய்தியில நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் தாவி இருக்கிறது என்று நான் சுட்டி நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கறதில்லை. நல்லா கவனிச்சுக்கீங்க, உங்க இருதயத்தை இன்னைக்கு சுத்தம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இருதயமாக மாற்றுங்க. உங்களுடைய அந்தரங்கங்களிலே, உங்களுடைய எல்லா ரகசியங்களிலும் உங்களுடைய இருதயம் தேவனோட இருக்கட்டும். அப்போ உங்களுடைய இருதயத்தினுடைய நினைவை அறிந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேகமாய் வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயமே திருக்குள்ளதும், நல்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உங்களை ஒண்ணுமே பண்ண போறது இல்லதான். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அதை அறியத்தக்கவன் யார்? ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட இருதயத்தை தான் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட திருக்கான கேடு கட்ட ஒரு இருதயத்தை தான் நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். நம்ம இடது பக்கத்தில் அது உட்கார்ந்துருக்கு. ஆமென். சம்மதிக்கிறீங்களா? கேட்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அருமையானுடைய, ஆனால் இந்த கேடு கெட்ட இருதயத்தை நம்ம சுத்தமாக்க வேண்டும். ஆமே. இந்த கேடு கெட்ட இருதயத்தை இனிமேல் சுமக்க கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும். அப்படியானால் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 119:9 எடுத்து வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொடுக்கிறதுனால தானே. சுருக்கமாக தான் சொல்கிறேன், இன்னும் மூணு குறிப்பு இருக்கு, அதை பேசி முடிக்கணும், அதனால தான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இந்த கேடு கெட்ட இருதயம் வேணுமா? சுத்தமான இருதயம் வேணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது யார் இங்கே பாருங்க, என்ன பாருங்க, உங்களுக்கு கேடு கெட்ட இருதயம் வேணுமா, சுத்தமான இருதயம் வேணுமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சுத்தமான இருதயம் வேணுன்றவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயம் தந்தார், ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயத்தை தந்தார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சுத்தமான இருதயம் எப்படி கிடைக்கும்னா, வசனம் உள்ள போக போக, நீ வசனத்தை உள்ள படிச்சு ஏத்த 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 உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய அழுக்கெல்லாம், அது கேடு எல்லாம், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அது வெளியே வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இலங்கை தேசத்திலே ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதின ஒரு சரித்திரம். இலங்கை தேசத்திலே வெலிங்கடா என்று சொல்லப்படுகிற ஒரு சிறைச்சாலையிலே 5 பேரை கொலை செய்ததற்காக ஒரு நாடக ஆசிரியர் மரண தண்டனை பெற்று அவன் மர தூக்கிகளே தூக்கு கைகளை ஏறுகிற நாளுக்காய் காத்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெயிலிலே இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அவனுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. அதை அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 அவனுடைய உள்ளத்திலேயே சந்தோஷம் உண்டாயிற்று. அவன் சொன்னான், நான் 5 பேரை கொண்டிருக்கிறேன், இந்த கொலையாளியை இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டான். எங்க ஊழியக்காரங்க சொன்னாங்க, மன்னிப்பார். அதற்கு ஆதாரங்களை கேட்டான். உடனே அவங்க பைபிளை திறந்து வசனங்களை காட்டி கொடுத்தார்கள். உடனே அவன் சொன்னான், எனக்கு அந்த பைபிளில் ஒன்று எனக்கு கொடுங்கண்ணா. ஜெயிலிருந்து படித்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு வாரமும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் இருப்பான். ஆனால் அவர்கள் வந்து அவனுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வார்கள். பைபிளை படித்து 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 விளக்கங்களை கேட்டான். பைபிள் படிக்க படிக்க அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கேடுகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறுச்சு. அவனுடைய உள்ளத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள உண்டாயிற்று. அதற்கு பிறகு அவன் ஒழுங்கா இப்படி எப்படி பைபிளை படிப்பான், சிறைச்சாலையிலே நேர் முழங்காலிலே நின்று படிப்பான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த பரிசுத்த வேதாகம், இந்த பரிசுத்த புத்தகம் என்னுடைய பாவத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் இவ்வளவு நாளாய் படிக்காமல் போனேனே என்று கதறி கதறி முழங்கால நின்றாடுவான், அதை படிப்பானாம். கடைசியிலே அவனுக்கு
தூக்கத்தை அதிகாரிகள் வந்து இப்படி இருக்கிற காலகட்டங்களிலே அதிகாரிகள் வந்து அவனிடத்துல கேட்டார்கள், உன்னை தூக்கிலே போட வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் அந்த மனிதன் சொன்னான், நான் செய்த பாவத்துக்காக, நான் என் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்தார். ஆமே. நான் தூக்கிலே போடப்பட்டாலும் இயேசுவினுடைய மடியிலே நான் கண்ணை முழிப்பேன். எனக்கு மூன்று ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தூக்கிலே போடுகிற அந்த நாளிலே தூக்கு மேடையிலே நின்று கொண்டு நான் பேசுவதற்கு எனக்கு 15 நிமிடம் எனக்கு டைம் தரணும். எல்லா அதிகாரிகளும் அந்த நேரத்தில் வார்த்தையை கேட்கணும், சைலண்டா இருக்கணும் அப்படின்னா. அதற்கு பிறகு நான் ஒரு ஜெயிலிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பைபிளை படித்த பிறகு ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன், இந்த பாடலை பாடுவதற்கு எனக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா. அதற்கு பிறகு நான் ஜபம் பண்ணி முடிப்பேன், அதுக்கு பிறகு என்ன தூக்கில் போடுங்க அப்படின்னா. அதே போல அந்த நாள் வந்தது, அவனுக்கு 15 நிமிடம் கொடுக்கப்பட்டது. அவன் தூக்கு மேடையிலே நின்று பேசினான், நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே என்னுடைய உயிரை இந்த தூக்கு கயிறில் விட போகிறேன். உலக வரலாறிலே கொஞ்சம் சாக போகிற ஒருவன் இவ்வளவு தைரியமாய் பேசுகிறதை நீங்கள் இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள். நான் தைரியமாய் பேசுவதற்கு காரணம், இயேசு என் பாவத்தை மன்னித்தார். என்னுடைய உள்ளத்திலே நான் தைரியமாய் இருக்கிறேன். இந்த அதிகாரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நான் அறியாமல் இருந்த காலத்திலே 5 பேரை கொண்டேன். இந்த பைபிள் மட்டும் எனக்கு கிடைத்திருந்தால், இந்த இயேசு மட்டும் எனக்கு முதலிலே கிடைத்திருப்பாரால், நான் இந்த படுபாதக செயலை செய்திருக்கவே மாட்டேன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சாவலும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். நீங்கள் இந்த படுபாதக செயலை செய்யாமல் நீங்கள் விடுதலையாவீர்கள். உங்களை கர்த்தர் இயேசு காப்பாற்றுவார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவனுடைய உரைய 15 நிமிடம் பேசி முடித்தான். அதுக்கு பிறகு அந்த பாடலை தூக்கு மேடையிலே நின்று பாடினான். அதற்கு பிறகு ஜபம் பண்ணினான். அவனை தூக்கிலே போட்டு கொண்டார்கள். அருமையான அந்த தூக்கு மேடையிலே அவன் நின்று பாடின அந்த பாடல் தான் ஒரு அருமையான பழம்பெரும் பாடல். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா என்னோட சேர்ந்து பாடுங்க. 2 அடியை மட்டும்தான் நான் அதை பாட போறேன். நீங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு கடன் பிடிச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் திகைத்திருந்த நம்மை இயேசு தேடி வந்து நம்மை மீட்டார். அவருடைய நேசம் எவ்வளவு பெரியது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல ஒரு சபையில உட்கார வச்சு தேவன் நம்மை அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார். நல்ல வீடுகளிலே நம்மை வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
இது எல்லாம் எப்படி கிடைத்தது? இயேசு நம்மை நேசித்ததனால. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத விசுவாசிக்கிறீங்களா? இயேசு நம்மை நேசித்ததனால. ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ உள்ளம் உடைஞ்சி தேவ சமூகத்துல நம்முடைய வலது கையெல்லாம் நெஞ்சில வச்சு ஒருமுறை இந்த அடியை நம்ம பாட எல்லாத்தையும் பாடணும். இயேசு நேசிக்கிறார், இயேசு தெரிந்து கொண்டதுனால்தான் நம்ம இந்த நாள்ல இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்த குறிப்புக்கு நிராய் நான் கடந்து போக விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7:21-23 கூடுமானால் வேகமாய் வாசியுங்கள் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7:21-23 வேகமாய் வாசிங்க, நேரம் ரொம்ப கடந்து போகிறது. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். என்னெல்லாம் புறப்பட்டு வரும்? நல்ல நோட் பண்ணிட்டு வீட்டில் படிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கிட்டு வருமா? எங்கிருந்து வரும்? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வரும். இந்த இருதயத்திலிருந்து வந்து அடுத்த வார்த்தையை படிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, இது புறப்பட்டு வந்து மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். அவே புறப்பட்டு வர்றது மட்டும் இல்லைங்க, புறப்பட்டு வந்து தீட்டுப்படுத்தும், உங்களை அழுக்காக்கும் அப்படின்றது அர்த்தம். இந்த தீட்டை பத்தி எல்லாம் நான் பேசினேன் முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத மனுஷருடைய இருதயத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிற இந்த பொல்லாத காரியங்கள் இருதயத்திலிருந்து தான் வருமா? ஆமே. அருமையிலே ஆகவே தான் பவுலடியார் சொல்லும் பொழுது மாமிசத்துடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று கலாத்தியர் 5:19 19-21 வரையிலும் சொல்லியிருக்கிறார். இதுல நான் அதை படிச்சு பார்க்கும்போது சில கிரியைகள் நம்முடைய திருச்சபைகளுக்கு சம்பந்தமே கிடையாது, சில காரியத்தை நம்ம உடன்பட மாட்டோம், சில நம்ம 60 மார்க் 70 மார்க் பாஸ் மார்க் தான். ஆனா சில காரியங்கள் அதுல இருக்கிறது, நான் படிக்க நேரம் இல்லாத படிக்கல, சண்டைகள் விரோதங்கள் எரிச்சல்கள் மற்றவங்களை கண்டா பொறாமைப்படுகிற பொறாமைகள் இதெல்லாம் நமக்கு சபை மக்களுக்குள்ளும் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது இவைகளை செய்தால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க, கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் கடைசி 21 கடைசியில சொல்லி இருக்கிறது பரலோகத்துக்கு போக மாட்டாய்.
ஒருவேளை விபச்சாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், காம விகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியத்தை வச்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முயற்சிக்கு பண்ணலாமா? நல்ல கவனிங்க, நாம எல்லா இடத்துலையும் சொல்றேன், நம்ம கூட்டம் திட்டுறதுக்காக அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேருவதற்காக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அதனால்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உட்கார்ந்து பாவியே மனம் திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லுகிற ஒரே ஒரு கூட்ட கிறிஸ்தவ கூட்டத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. நம்ம அங்க போக போறோம். நம்ம கூடாரவாசிகள் இல்ல, உலகவாசிகள் இல்ல. அதனால் தான் அருமையானவே, சபையில பொறாமையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு உன் பொறாமையை எடுத்து விடு, உன் சண்டை குணங்களை எடுத்து விடு, உன்னுடைய கோபத்தை எடுத்து விடு. நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ பிரயாசப்படு. அல்லேலூயா. ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்பை பார்த்தேன். ஒரு மிகுந்த ஒரு கனம் பெற்ற ராஜா, இந்தியாவை ஆட்சி செய்த ராஜா தான், நான் அவருடைய பெயரை சொல்ல விருப்பப்படவில்லை. அவருடைய அமைச்சரவையிலே அவர் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு முதியவர் ஞானி இருந்தார். ஒரு நாள் அந்த ராஜா மந்திரியை கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா அந்த ஞானி இடத்துல இருந்து நம்ம நிறைய நல்ல காரியத்தை எல்லாம் பெற்றுட்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஞானி இன்னும் ஏழையா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். நம்ம அரண்மனையிலே சிறந்த ஒரு பரிசை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னா. உடனே இந்த மந்திரி எல்லாம் போயிட்டு அரண்மனையில இருந்த சிறந்த பரிசு உடனே நல்ல ஒரு வைடூரியத்திலையும் தங்கத்திலும் கலந்து செய்யப்பட்ட ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு இந்த ஞானி இடத்துல போனாங்களாம். ஞானி இடத்துல கொடுத்தாங்களா, இது அரண்மனையில இருக்கிற விலை உயர்ந்த பரிசு, உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு. உடனே அந்த ஞானி வாங்கிட்டு பார்த்தாரா, பார்த்துட்டு சொன்னார, ஏப்பா இது விலை உயர்ந்த பரிசா இருந்தாலும் இது கத்திரிக்கோல், இது எனக்கு வேண்டாமே வேண்டாம். என் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா ஒரு ரூபா கொடுத்து இந்த கடைத்தெருவில் விற்கல ஊசி அதை வாங்கி கொடு அப்படின்னாரா. ஏன்னா இது தங்கத்திலே செய்தாலும் வைடூரியத்திலே செய்தாலும் கத்திரிக்கோலுக்கு ஒரு குணம் இருக்கிறது, அது ஒன்னா இருக்கிறத வெட்டி 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 துண்டாக்கி போடும் அப்படின்னு. அதான் கத்திரிக்கோலுக்கு இருக்கிற கோணம். பார்க்கறதுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு பெரிய சபைய கொஞ்ச நாளுக்குள்ள ஒண்ணு இல்லாம வெட்டி 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 அதை பிரிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இல்லாமா? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல ஐயா. யாருக்கு இருக்கா? கத்திரிக்கோலுக்கு இருக்கு. ஆகையினால் நீங்கள் கத்திரிக்கோலாய். அப்புறம் அந்த ஜான் சொன்னாராம், அந்த ஊசி மதிப்பற்றதா இருந்தாலும் துண்டு துண்டா கிடக்கிறது எல்லாம் ஒன்னா சேர்க்கக்கூடிய குணம் இந்த ஊசிக்கு இருக்கிறது. அலேலுயா சொல்லுங்க பாக்கலாம். அலேலுயா. நீங்க இப்போ அங்க வெளியில கூட கேட்டுட்டு இருக்கிறவங்க, மைக்கில கேட்டுட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா இந்த ஜாய் டிவி மூலமா பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஊசியா இருக்க விரும்புறீங்களா, கத்திரிக்கோலா இருக்க விரும்புறீங்களா? ஆமே சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். என்னவா இருக்கிற வாய் திறந்து சொல்லுங்க. ஊசியாக, ஊசி ஊசி. அவே ஒண்ணு சேர்க்கணும் பாத்தீங்களா, ஒண்ணு சேர்க்கணும். காலம் கடைசி, ஒருத்தரையும் பிரிக்காதீங்க. பிரிவினை என்ன கெட்ட குணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த பிரிவினை பத்தி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா நான் வந்து பல ஊர்களிலே ஊழியர்களுக்கு போனவன், எனக்கு நிறைய தெரியும். ஊழியக்காரங்க வடிக்கிற கண்ணீர், குடும்பங்களிலே வடிக்கிற கண்ணீர் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு மனுஷனுடைய ஞானமற்ற செயல் ஒரு பெரிய காட்டையே கொளுத்திரும், பெரிய கூட்டத்தையே குமிச்சிடும். கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்கிறது இவைகள் எல்லாம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா உனக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? ஊசியின் குணம். அதான் கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனியோ அன்பு. சொல்லுங்க எல்லாம் பார்த்து அன்பு எல்லாம் சொல்லுங்க. வாய் திறந்து அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த காரியம் தான் நமக்கு உள்ள என்ன செய்யணும், ஏறணும். நம்ம கெட்ட இருதயம், தீட்டுப்பட்ட இருதயம் சுத்தமாகணும்னா ஆவியின் கனிகளால் நம்முடைய இருதயம் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல சொன்ன கெட்ட இருதயம் சுத்தமா இருக்கு, என்ன போகணும்?
வசனங்கள் நிறையும் போது கெட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே ஓடிட்டே இருக்கும். அந்த ஆவியின் கனி நிரம்பும் போது தீட்டுகள் எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கும். மாமிசத்தினுடைய கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போயிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிங்க, குறிச்சு வச்சுக்கிங்க, சாகர வரையிலும் இதை மறக்கவே கூடாது. ஆவியின் கனி எப்படிப்பட்டது? ஐயா நான் கனி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் செங்கல்பட்டுல ஒரு பெரிய சபையிலே பாஸ்டரா இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு மறக்காமல் இருக்கிறார். அவருடைய சபையில ஒரு வயசான பாட்டியம்மா, ஒண்ணுமே படிப்பறிவு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, அந்த அம்மா பைபிளை பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பைபிளை இப்படியே வச்சுட்டு தான் நடக்கும். பெரிய ஞானி மாதிரி தான் நடக்கும். ஆனா ஒரு வார்த்தை கூட படிப்பறிவு இல்லை. ஆனா பைபிளை கிடவிடவே விடாது. ஒரு நாள் அப்படி பைபிளை வச்சுட்டு போகும்போது அந்த பக்கமாக போன செங்கல்பட்டில் ஒரு ரவுடி பையன், அவன் அப்படி போனோடனே எல்லாரும் விலகி ஓடுறாங்க அவனை பார்த்து. இந்த அம்மா மட்டும் போயிட்டு பைபிளோட போயிட்டு, அப்பா இயேசு நேசிக்கிறாருப்பா, இயேசு நேசிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அந்த பையன் சொன்னா, கிழவி நீ என்ன கிண்டல் பண்ணாதே அப்படின்னு கத்தி விட்டான். இந்த கிழவி அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் இயேசுவினை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் எல்லாரும் பயந்து ஓடும். ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த பாட்டி வீட்டில் அந்த பையன் போய் கதவு தட்டுறானா, கிராமமே பயந்துருக்கும்போ கிழவி மட்டும் தைரியமாக வெளியில் வந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டுதான். அப்போ சொல்லுதான், பாட்டி பாட்டி இயேசு நேசிக்கிறாருன்னு நீ சொல்றியே, உண்மையே இல்லையே என்னை இயேசு நேசிக்கிறாரா அப்படின்னு. ஆமாப்பா நேசிக்கிறாருப்பா. அப்படின்னா எல்லாரும் என்ன பார்த்து பயந்து போறாங்க, நீ மட்டும் தைரியமாக வந்து சொல்ற, உண்மையிலே இயேசு நேசித்தா, ஏன் என்ன நேசித்தா இவங்க எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா அவனுக்கு உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனாங்க. அப்புறம் எப்பா நீ சர்ச்சைக்கு வாப்பா அப்படின்னாங்க. பாஸ்ட் இடத்துல கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு அவன் சபையிலே ஒரு பெரிய மூப்பரா இருக்கிறான். அல்லேலூயா. உன்னுடைய கனி ஒரு ரவுடியை மாற்றும். ஆமென். ஒரு கொலைகாரனை மாற்றும். உன்னுடைய கனி ஒரு துன்மார்க்கனை மாற்றும். அந்த கனி கொடுக்கிற இருதயம் தான் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக வேகமாய் நான் சொல்ல முடிக்க போறேன். உபாகமம் 8:14 நீங்க படிங்க. உபாகமம் 8:14. உன் இருதயம் மேட்டிமே ஆகக்கூடாது. நல்லா கவனிங்க ஐயா மாரு, அம்மா மாரு, கொஞ்சம் நல்லா கவனிச்சிருங்க. உன் இருதயம் மேட்டிமே ஆகக்கூடாதுன்னா எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் சொன்னாருன்னா, மேலே 10வது வசனத்துல நீங்க படிச்சா தெரியும். கேப்பா நீ வீடு கட்டி குடியிருக்கும் பொழுது, நல்ல சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போது, உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டி மேடைய கூடாது. ஏன்னா நீ அடிமைத்தனத்து வீட்டிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்தாய். அதை நினைச்சுக்கணும். ஒரு நாளும் உன் இருதயம் மேட்டிமையாக கூடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அப்படின்ற அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் நீ பெருமைப்படையக்கூடாது. நான் சொல்லி தர நல்ல ஒரு இலக்கணத்தை சொல்லி தரேன். எந்த ஒரு மனுஷன் பெருமை அடைய ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தோற்று போக ஆரம்பிக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிக்கிறான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. 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 அருமையானே, நீங்க ஒரு நல்ல வீடு கட்டினா, சிலருக்கு பார்த்தா ஒரு நல்ல வீடு கட்டணும்னா பக்கத்தில் இருக்கிற வீடை பார்த்து அப்படி பார்த்து பார்த்து பெருமை. நல்ல ஒரு சேலை துணி வாங்கணும்னா பக்கத்தில் இருக்க, நான் ஃபாரின் சாரி, நீங்க இங்க லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே ஒரு எளிமையான ஏழ்மைத்தனமான நினைவு விசுவாசிகளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நீ அப்படி நினைக்கக்கூடாது. உனக்கு கை நிறைய சம்பளத்தை கர்த்தர் தரும்பொழுது, நல்ல வீடை கர்த்தர் உனக்கு கட்டி தரும்பொழுது, நல்ல சொத்தை நீ வாங்கும்போது நீ கண்ணீர் விட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே கொஞ்சமும் தகுதி இல்லாத எனக்கு, ஒரு காலத்திலே இந்த காசை பார்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கை நிரம்பத்தை நீங்களே அப்படின்னு முட்டி போட்டு நீ ஜெபம் பண்ணின, நல்ல சம்பளத்தை கையில் வாங்கிட்டு வரும்போது நீ கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து முட்டி போட்டு உன்னை தாழ்மைப்படுத்தி ஜெபம் பண்ணிப்பாரு. உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. 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 ஆனால் என்னைக்கு மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணுறியோ அன்னைக்கு தோத்து போற, கீழே போறேன்னு அர்த்தம். பாதாளத்துக்கு போற, இருக்கிறதெல்லாம் பிடுங்கப்படும். ஆகவே எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே,
இது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு தேவ ரகசியம். அமேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கீங்க, நம்முடைய இருதயம் ஒரு நாள் மேட்டிமையாக கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் சொல்றாரு. அலேலூயா, 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 அலேலூயா. அருமையான எந்த சூழலில் நம்முடைய இருதயம் பெருமைப்படக்கூடாது. சங்கீதம் 20:7-8 வசனங்கள் சொல்கிறது, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமே. எங்களுக்கு குதிரையும் இல்லை ரதமும் இல்லை, அவங்க எல்லாவற்றையும் வச்சுட்டு விழுந்தான், எழும்ப முடியாம கிடக்கிறான். ஆமேன். ஆனால் நாங்கள் விழுவோம், விழுந்தாலும் எங்களை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம், எங்களை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம், எங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு தெய்வம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். அலையலையா அவர்களோடு இருக்கிறார். அகினால் தான் எல்லா சம்பத்துக்கும் அதிகாரியாயிருந்த பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 6:14, நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று உண்டானால், நான் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்று உண்டானால், நான் என்னையே குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆண்டவராக இயேசு சுமந்த அந்த சிலுவையை நினைச்சு 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 நான் மேன்மை பாராட்டிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அந்த சிலுவை மட்டும் இல்லை என்றால் எனக்கு ரட்சிப்பு உண்டா இருக்காது, நான் என்றையோ பாவத்திலே அழிந்து போயிருப்பேன். அதனால என்ன மேன்மை பாராட்டுவதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமே. கடைசியாக நேரம் முடிய போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 9:7 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம் வேகமாய். யாத்திராகமம் 9. பார்வோன் விசாரித்து, பார்வோன் விசாரித்து, விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களை ஒன்றாகினோம் சாகவில்லை என்று அறிந்தான். கடினப்பட்டது, கடினப்பட்டது. அல்லேலூயா. வெளியில எல்லாரும் நல்லா கேக்குறா சொல்லுங்க. பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. நல்லா கேளுங்க, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட நிலை என்னாச்சு? என்னாச்சு? நேரடியா நம்ம போவோமே, சுத்தி உழைக்காம என்னாச்சுங்க? இஸ்ரவேலிலும் எகிப்திலும் 10 வாதைகள். இந்த 10 வாதைகளில கஷ்டப்பட்டது எகிப்தியர் மட்டுமா? இஸ்ரவேலரும் கஷ்டப்பட்டார். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், 2 தேசத்து மக்கள் ஒரு மனுஷனுடைய இருதய கடினத்தினாலே பாதிக்கப்பட்டார்கள். ஆமே. அல்லேலூயா. யாருடைய இருதயம் கடினம்? ஒரே ஒரு மனிதன் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால. அப்படின்னா இன்னைக்கு கூட அருமையானே சிலருடைய இருதய கடினம், சிலருடைய இருதய கடினத்தினால வீடுகளிலே நல்ல காரியம் நடக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சில இடத்துல பார்த்தா சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, ஆகாது. ஏன் கல்யாணம் ஆகல? 35 வயசு 40 வயசான பிறகு அப்படின்னு கேட்ட சொல்லுவாங்க, ஐயா நல்ல அலைன்ஸ் வந்துச்சுயா, அவங்க அம்மா புதிவாதமா நின்றுட்டாயா, அதனால்தான் கல்யாணமே நடக்கல. அப்போ சில காரியத்துல பாத்தீங்கன்னா சிலர் சில இந்த நல்ல ஒரு வீடு வந்துச்சுயா, அதை வாங்கலான்னு நாங்க முயற்சி பண்ணோம், அவர் ஒரே புடியா இது வேண்டாமே வேண்டாம் அப்படின்னு நின்றுட்டாரு. ஒரு மனுஷனுடைய இருதய கடினம், ஒரு மனுஷனுடைய இருதய கடினம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல், சொத்துகள் வாங்காமல், நல்ல ஆசீர்வாதங்களை பெற முடியாமல், இருதய கடினத்தினாலே எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயம் கடினப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய இருதயம் கடினப்படாது. அப்ப உனக்கு அதாவது சதையான நவமான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில, உங்க குடும்ப ஆசீர்வாதத்துல, உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா தேவனை தேட வேண்டும். அப்பா எனக்கு இந்த காரியத்துல முடிவெடுக்க முடியல, அப்பா என் பிள்ளை இதை விரும்புது, எனக்கு விருப்பம் இல்லை, நாங்க என்ன செய்ய அப்படின்னு கர்த்தரிடத்துல போய் கேளு, ஜபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, தேவன் நல்ல நேர் வழியை காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இல்லைன்னா வேற ஒன்ன காட்டுவாரு, இல்லைன்னா அதையே செய்ய சொல்லுவாரு. இதுதான் தேவ செயல். அல்லேலூயா. உன்னுடைய இறுதிய கடிதத்தின்படி முடிவெடுக்காதே, உன்னுடைய இறுதிய கடிதத்தின்படி நீ யோசிக்காதே,
கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணேன். தேவன் நேரான காரியத்தை காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே பார்வோன் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் அவனுடைய இருதயம் கடினப்பட்டதுனாலே அநேக வாதைகள், 10 வாதைகளினாலே ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் கூட சில தேசத்து ராஜாக்களினால அவங்களுடைய முடிவினால எவ்வளவோ கடினங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது. நவமான ஒரு இருதயத்தை நாம் கேட்டுக்கொள்ள, நம்ம மட்டும் இல்லை, நம்ம நாம் சிறகவும் அவர் பெருகவும் வேண்டும். தேவ சித்தம் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவேற வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குடும்பங்களிலே இறங்க வேண்டுமானால் நம்முடைய இருதயங்கள் கடினப்படக்கூடாது. அல்லேலூயா. பெருமையான இருதயங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. தீட்டுப்பட்ட இருதயத்தை நாம் கனி கொடுக்கிற இருதயமாக மாற்ற வேண்டும். கெட்ட இருதயத்தை வசனங்களினால் நாம் நிரப்ப வேண்டும். ஆமென். ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும், எல்லாரும், எல்லாரும் இருக்கிற சின்ன பிள்ளைங்க முதல் வெளியில இருக்கிற பெரியவங்க வரையிலும், அப்பா உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் உங்க இருதயத்தில் தான் இருக்கு. தேவன் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் அதை நிரப்ப விரும்புகிறார். தமது அன்பினாலே அதை நிறைக்க விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. கெட்ட இருதயம் உனக்குள் வேண்டாம். கெட்ட எண்ணங்கள் உனக்குள் வேண்டாம். கெட்ட சிந்தனைகள் வேண்டாம். கெட்ட காரியங்கள் உனக்கு வேண்டாம். பரிசுத்தமே உண்டு. நீ தேவனுடைய பிள்ளை. இயேசு உன்னை அன்பாய் நேசிக்கிறார். இயேசு அன்பாய் நேசிக்கிறார். நாதனை மறந்து நாள்களை தொலைத்தும் மறந்தே அறிக்கை செய்வோமா? சங்கீதம் 139:23-24 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 139:23-24 வேகமாய் வாசிங்க. அப்படியே முழங்கல் என்று பைபிளில் இருந்தீங்கன்னா அந்த வசனத்தை எல்லாரும் பைபிளை திரும்புங்க. எல்லாரும் திருப்பி அந்த வசனத்தை வாசித்து நாம் பிடிக்க போகிறோம். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 133 சங்கீதம் 139:23-24
தேவனே, தேவனே, என்னை ஆராய்ந்து, என்னை ஆராய்ந்து, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து, என்னை சோதித்து, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி, என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே, நித்திய வழியிலே, என்னை நடத்தும், என்னை நடத்தும்.